How sweet. Shenge. Karan innum kalambala la veetla thana irukan. Ah veetla thana irukar patti. Vandutar. Anna anna vaanga 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 vaanga. God bless you, all the best. Inge paaru pa. Innikku enakku ennoda tholinju pona pulla thirumba venum. Ennoda Karan always number 1. Yes. Don't worry Anni. Neenga venuna paarunga. எப்பவும் போல கரண் இந்த தடவையும் ஜெயிச்சுட்டு தான் வருவான். தேங்க் யூ. ஒரு நிமிஷம் போய் நல்லா விளையாடு. எங்க எல்லாரையும் பெருமைப்படுத்து. எஸ். பிரீதா எங்க காணும்? அண்ணா இங்க இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கல்கண்டே கிடைக்கல. கல்கண்டா? ஆமா, ஆக்சுவலி நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி சொல்லட்டும், இன்னைக்கு நான் ஓல்ட் ட்ரெடிஷனை தான் ஃபாலோ பண்ணுறேன். அந்த காலத்தில் இப்படி தான் பண்ணாங்க. புதுசாக ஏதாவது வேலையை பண்ண போகும்போது இல்லை புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வெண்ணையும் கல்கண்டும் கொடுப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணருக்கு அது ரொம்பவே பிடிக்கும். அவருக்கு கல்கண்டையும் வெண்ணையும் தானே நைவேத்தியம் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட அதில் தான் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் கிரிக்கெட் ஆட போக போற, பல வருஷம் கழிச்சு எவ்வளோ பெரிய மேட்ச் ஆட போற, ஸோ நான் உனக்கு தயிரில் கல்கண்டு போட்டு கொடுக்குறேன். எதுக்கு கல்கண்டனு கேளு. ஒருவேளை நீ ரொம்ப பிரஷரா இருந்தாலும் இல்ல ஸ்ட்ரெஸ் அவுட்டா இருந்தாலும் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தால நர்வஸாவும் ஸ்ட்ரெஸ்டாவும் இருந்தா இந்த கல்கண்டு அத காம் பண்ணிடும். அப்பதான் நீ எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம உன்னோட வேலையும் முடிக்க முடியும். இன்னைக்கு எனக்கு வேண்டியதெல்லாம் நீ ரொம்ப நல்லா விளையாடணும். எதுக்காகவும் எதை பத்தியும் நீ ஸ்ட்ரெஸ்டாவும் பிரஷராவும் ஃபீல் பண்ண வேண்டாம். சோ உனக்கு ஆல் தி பெஸ்ட் கரண். நீ மேட்ச் டு மேட்ச் நிறைய ரன்ஸ் எடுத்துட்டு வரணும். கல்கண்டு சாப்பிட்டிருக்கேன்ல. தேங்க் யூ, நான் கிளம்புறேன் பிகாஸ் ஐ அம் கெட்டிங் லேட். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். பை 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 பை. நல்ல விளையாடு. பை. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். பை. யூ நோ வாட், நீங்க ஒரு ஆக்ட்ரஸா இருந்திருக்கணும். ஐ மீன் பாருங்களே, பண்ணோன்னு வந்துட்டா நீங்க ரொம்ப ஸ்வீட் ஆயிட்றீங்க. இல்லனா இந்த வீட்டுக்கே முதலாளி மாதிரி சுத்திக்கிட்டு எங்க கிட்ட ரூடா இருப்பீங்க. ஆனா நீங்க ஸ்வீட்டா இருக்கும்போது பார்த்தா எங்க பழைய பிரீதா திரும்ப வந்த மாதிரி இருக்கு. எங்களுக்கு தான் டிசப்பாயின்ட்மெண்ட். எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன? நீ என்ன அவ்ளோ வெறுக்கறல கிருத்திகா? ஒரு வாய்ப்பு கிடைச்ச போதும், திட்டாம உன்னால இருக்க முடியல. சில், கிருத்திகா சொல்றது கரெக்ட் தான். நீ வாயால ஒத்துக்கிட்ட. நீ இந்த வீட்டுக்கு வந்ததே பணத்துக்காக தான் சொன்ன. அத்தை, இன்னைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டாமே. இத்தனை வருஷம் கழிச்சு என் கரண் மேட்ச் விளையாட போயிருக்கான். நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து கரனை டிவில பாக்கலாம். இந்த ஷோல எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்காளே, என்னவா இருக்கும்? கரண் அவனோட பழைய ட்ராக்குக்கு திரும்பி வரான்ல, மறுபடியும் ஒரு நல்ல கேரியர் வருது. இந்த ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக போகுது. ஷர்லனியும் பிருத்திவியும் இங்க யாரும் கண்டுக்கிறதே இல்லல்ல. ஒருவேளை இதனாலதான் ஷர்லின் அப்செட்டா இருக்கா நினைக்கிறேன். வாங்க அத்தை. அக்கா. இந்த பிரீதா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இவ கோண மூணலா போனாலும் சரி, நேரா போனாலும் சரி, எல்லாமே இவளுக்கு எவ்வளவு ஈஸியா கிடைச்சிடுது. இவளுக்கு வெறுப்பு கிடைக்குதா இல்ல அன்பு கிடைக்குதான்னு ஒண்ணுமே புரியலையே. அண்ணா நல்லா விளையாடுங்க. மேக் யூ ப்ரவுட். ரொம்ப நாள் கழிச்சு போறீங்க, நல்லா விளையாடுங்க ப்ளீஸ். இதோ வர. டிக்கெட் ஓபன். ஓகே சார். ஹாய், ஹலோ, தரங்க. ஓகே சார். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேச முடியாது சார். ப்ளீஸ் கொஞ்சம் பிக் சார், ப்ளீஸ். ஓகே. ஹவ் டு யூ ஃபீலிங் சார்? ரெண்டு வருஷம் கழிச்சு கிரவுண்ட்ல இறங்குறது உங்களுக்கு எப்படி இருக்கு? லிட்டில் நர்வஸ், எக்ஸைட்டட் டு. சரி, எல்லாருக்கும் உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நிறைவேறுமா? இது இம்பார்ட்டன்ட் மேட்ச், நீங்க எதிர்பார்க்கறத எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க, என்ன வேணா நடக்கலாம். பா, என்னம்மா பேசுனா? எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட், என்ன வேணா நடக்கலாம். ஐ அம் கெட்டிங் லேட். உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா என்னால மேட்ச் ஆட முடியாது. தேங்க் யூ சார். ஒரே ஒரு லாஸ்ட் க்வெஸ்சன் மட்டும், இன்னைக்கு மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் யாருக்காக விளையாடுறனோ அவங்க தான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். அப்படிதான் இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், உங்களுக்கு என்ன தோணுது, எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? ஐ வான்ட் மைண்ட் அ சென்சுரி சார். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் பால்லயே அவுட் ஆயிட்டா என்ன சார் பண்ணுவீங்க?
ஆக்சுவலி என்ன வேணா நடக்கலாம். ஏன் சொல்றேன்னா, கிரவுண்ட்ல என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. பெரிய பெரிய சாம்பியன்ஸே சில நேரத்தில் டக் அவுட் ஆகிறது உண்டு. யாருக்கு தெரியும், டபுள் செஞ்சுரி கூட நான் அடிக்கலாம், சான்சஸ் இருக்கு, என்ன வேணா நடக்கும். சார், என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் பால்லயே அவுட் ஆயிட்டா என்ன சார் பண்ணுவீங்க? அதுக்கு தான் நான் பதில் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் பால்ல அவுட்டும் ஆகலாம், ஒருவேளை நல்லா ஆடி டபுள் செஞ்சுரியும் அடிக்கலாம், எது வேணா நடக்கலாம். சார், அப்படின்னா நான் சொல்றதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்? ஏ, ப்ராப்ளம் தான் என்ன? ஹலோ. கரண் லூத்ரா ஃபர்ஸ்ட் போல்லையே கிளீன் போல்ட் ஆகலான்னு ஏன் அக்செப்ட் பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா? அப்போ நீங்கள் என்னோட இன்டர்வியூ கேட்டீங்களா? நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? எங்கேருந்து சார் பேசுகிறீங்க? நான் யார் தெரியுமா? ஒன்ன மாதிரி சாதாரண ரிப்போர்ட்டர் கூட வேர்ல்ட் ஃபேமஸ் ரிப்போர்ட்டராக ஆக்கிடுவேன். சொல்லு. அது ஐம் சாரி, ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னெல்லாம் பிளான் பண்ணோம், ஆனா என்னெல்லாமோ நடக்குது, எல்லாம் தலைகீழ நடக்குது. நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஏன்னா ரியாலிட்டிய பாக்க முடியுது இல்ல. பிரீதா எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலோ, நீயும் பிருத்வியும் என்னெல்லாம் பிளான் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள ஒன்னு மாத்தி ஒண்ணு எல்லாம் ஃபிளாப் ஆயிடுச்சு. அவளோட அபசுகன கால் இந்த வீட்டுல பட்டதும் பிருத்வியோட எல்லா பிளானும் நாசமா போயிடுச்சு. அவனோட ப்ராப்பர்ட்டிஸ், அவனோட பணம், எல்லாம் மண்ணோட மண்ணா ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. எல்லாத்தையும் அவன் இழந்துட்டான். இன்ஃபேக்ட் ஜெயில இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டு வேலைக்காரன் கூட மதிக்கிறதே இல்ல. பாவம், பிருத்விய நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரும் அவனை மதிக்கிறதே இல்ல. என்னமோ அவனை இந்த வீட்டுலயே எக்ஸிஸ்டே பண்ணது மாதிரி பாக்குறாங்க, மதிக்கிறதே இல்ல. என்ன எல்லாமும் நடக்குது. அண்ட் எதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல இந்த ஃபேமிலி டாப்புக்கு வந்துட்டாங்க. கரண் இப்போ கிரிக்கெட் கிரவுண்டுக்கே வந்துட்டான். உனக்கு புரியுது இல்ல? அதாவது உனக்கு தான் தெரியுது இல்ல? உனக்கு தான் தெரியும்ல, இந்த மொத்த உலகத்துக்கும் கரண் எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர்னு நல்லவே தெரியும்ல. இந்த முறை உயிரை கொடுத்து விளையாடுவான், கஷ்டப்பட்டு விளையாடுவான். நம்ம என்னெல்லாம் கனவு கண்டோம், என்னெல்லாம் பிளான் பண்ணோம், எல்லாம் சின்ன பின்னமா போயிடுச்சு. இந்த ஃபேமிலியை எப்படியாவது அழிச்சிடலாம்னு நம்ம நினைச்சோம். ஆனா இங்க நம்ம கனவு கழிஞ்சு போச்சு. உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நினைச்சா சந்தோஷமா இருக்கு நட்டாஷா. உனக்கு எது இருக்கோ இல்லையோ நேர்மையாவது இருக்கே. ஆ, நான் ஒத்துக்கிறேன், பிரீதா கரண்க்கு க்ளோஸ் ஆயிட்டு இருக்கா. நம்ம எல்லாருடைய பிளான்ஸும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா இந்த முறை பிரீதா பண்ண காரியம் இருக்கே, அவளுடைய அழிவை அவளே தேடிக்கிறா. எப்படின்னு கேளு. எப்படி? என் பிருத்வி இருக்கான்ல, இந்த முறை ஒரு சூப்பர் பிளான் பண்ணிருக்கான். அதனால பிரீதா நிச்சயமா நாசம் ஆயிடுவா, அவளுடைய எல்லா பிளானும் ஃபெயில் ஆயிடும். அப்புறம் நீ இப்ப என்ன சொன்ன? அந்த கரண் இந்த முறை உயிரை கொடுத்து விளையாடுவானா? அதெல்லாம் நடக்கணும்னா கரண் முதல்ல விளையாட போகணும்ல. தெரியும் அதோட பிரீதா ஓவரா பேசிட்டு இருக்காள், அவ வாய் அடிச்சு போயிடுவா. அவளால ஒண்ணும் செய்ய முடியாது. ஹரீரத்துக்கு பிரீதாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கல்ல, இன்னைக்கு அவ வாழ்க்கைக்கே பலார்னு பெரிய அற விழப்போது. அவளுக்கு என்ன நடக்குதுன்னு அவளுக்கே புரியாது. ஆனா அவளுக்கு புரியும் போது காலம் கடந்து போயிருக்கும். ஷேர்லினை பகச்சிக்க கூடாதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுப்பா. கடவுளே, கரணுக்கு நிறைய சக்தியை கொடுங்க. இன்னைக்கு அவன் ரொம்பவே அற்புதமான மேட்ச் விளையாடணும். அவன் தொலைச்ச மான மரியாதைய, ஸ்டேட்டஸ, நம்பர் ஒன்னுங்கிற பேரை எல்லாத்தையுமே அவன் மறுபடியும் ஜெயிக்கணும். அவன் எதையும் சொல்றதில்ல, ஆனா எனக்கு தெரியும் அவன் மனசளவுல ரொம்பவே பயந்து போயிருக்கான். நான் ஏன் சொல்றேன்னா,
பல நாள் கழிச்சு ஏதாவது ஒரு வேலையை புதுசா ஆரம்பிக்கிறோனா மனசு ரொம்ப படபடன்னு பயந்து போகும். சரியா செய்ய முடியுமா இல்லையான்னு தோணும். அவனுக்கும் அதே பயம்தான். ஆனா எனக்கு தெரியும், அந்த மொத அடி அத எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். கடவுளே, நீங்க அவனோட மொத அடியிலேயே நிறைய சக்தியும் நிறைய தன்னம்பிக்கையும் நிரப்பிடுங்க. அவன் திரும்பி கூட பார்க்க கூடாது. அவன் ரொம்பவே நல்லா விளையாடணும். எல்லாருக்குமே அவன் ஹீரோ ஆயிடணும். அவனுக்கு தன்னம்பிக்கை மட்டும் இல்ல, நீங்க அவனுக்கு துணையாவும் இருக்கணும். ஒவ்வொரு அடியிலயும் அவனுக்கு நீங்க துணையா இருக்கணும் கடவுளே.